நாடு முழுவதும் தாய்நாட்டை பாதுகாக்க தமது இன்னுயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் கொடிநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இத்தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு படையினரின் தியாகத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நாளில் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி உவகை அடைவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் இந்த நாளில் பெறப்படும் நிதி முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்களின் நலனுக்காக செலவிடப்படுவதால் நிதியை தாராளமாக வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் ராணுவ கொடிநாளை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த நாளில் ராணுவ வீரர்களின் வல்லமைக்கும் அவரது குடும்பத்தினருக்கு நாம் தலை வணங்குவோம் என்று கூறியுள்ளார் இந்நாளில் ராணுவ வீரர்களுக்கான நிதியை மக்கள் தாராளமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொடிநாளை முன்னிட்டு இயன்ற அளவிற்கு உதவிகளை வழங்க வேண்டும் வேண்டுமென பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று கொடிநாள் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு டுவிட்டர் செய்தியை வெளியிட்டுள்ள அவர் இயன்ற அளவிற்கு இந்த நாளில் நிதி உதவிகளை வழங்குவதுடன் முன்னாள் ராணுவத்தினரின் நலனுக்காக தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய திருநாட்டில் பாதுகாப்பிற்காக தமது இன்னுயிரை நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுவதாக அவர் கூறினார் இதனை முன்னிட்டு கொடிநாளுக்கான நிதி வழங்குவோருக்கு வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மக்கள் தாராளமாக கொடிநாள் நிதியை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளாா் இதனிடையே கொடிநாளை முன்னிட்டு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழக அரசின் பொதுத்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராய் பட்டேல் சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் நலத்துறை இயக்குனர் மைதிலி கே ராஜேந்திரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் உடனிருந்தனா் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொடிநாளை முன்னிட்டு நிதியுதவி வழங்கினார் சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி நிதியை பெற்றுக் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ உடனிருந்தாா்